வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா விட்டுருவீங்களா? பாதி பேர் வீடியோக்குள்ள வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்க நிறைய பேர் போகலாம், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க தொழில் பசங்க. இன்னைக்கு நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கவிதை சொல்லான் இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சோகமான கவிதை. நான் அந்த கவிதையை வச்சு உங்களால் எந்த மாதிரியான வீடியோன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சாத்தானின் குளத்தில் செந்நிறம் கலந்தது போல் மற்றொரு நிகழ்வை தாங்கிட மனமில்லை. நீதி தேவதையின் முகக்கண்கள் மட்டுமே அல்லது மனக்கண்கள் கட்டப்படவில்லை என நிரூபியுங்கள். நம்பிக்கையின் மீது நடைப்பயணம் மேற்கொள்கிறோம், முக்களை மிதித்திட மாட்டோம் என நம்புகிறோம். நான் அந்த கவிதையை சொன்னோன்னே நான் அந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் குளத்தில் ஜெயராஜன் ஃபினிக்ஸ், அதாவது அப்பா பிள்ளை இவங்க ரெண்டு பேர்த்தையுமே போலீஸ் வந்து அடித்தே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் இந்த சம்பவம் நடந்து ரெண்டு நாள் ஆனாலும் எங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம மக்களில் எப்படி போலீஸை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் போலீஸை மதிக்கணும் அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது. அவங்க எப்படி வளர்க்கணும், மரியாதையாக வளர்க்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த போலீஸ் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் எப்போ தெரியுதுன்னா, இப்போ நம்ம ஒரு கேம் விளாட்றோம், அப்போ திருடன் போலீஸ் கேம் விளாட்றோன்னா அப்போ திருடனுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், போலீஸ் நம்மளை பிடிச்சிடணும் பிடிச்சிடணும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் சீட்டில் வச்சு நீங்கள் ராஜாராணி சீட்டில் எழுதி விளாடுவீங்க. அப்படி விளாடும்போது இப்போ வந்து ஒரு திருடன் சொல்லிட்டு ஒரு சீட்டு ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா போலீஸாக இருக்கவன் தேடுவான், அவனுக்குள்ளே எந்த பயமே இருக்காது. திருடன்குள்ளே ஒரு பயம் இருக்கும், நம்ம மாட்டிடுவோம் மாட்டிடுவோமோன்னு. அங்கேருந்து போலீஸ் மேலே ஒரு பயம் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே சின்ன குழந்தையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ நம்ம ஒரு தப்பே பண்ணல அப்படின்னாலும் நம்ம போலீஸ் மேலே நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடுது. அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையை வந்து இந்த டைமுக்குள்ளே க்ளோஸ் பண்ணியவனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 8 மணிக்கு க்ளோஸ் பண்ண வேண்டிய கடையை 8:10 க்ளோஸ் பண்ணதால் போலீஸ் வந்து, ஏன் அந்த டைமில் நீ கடை நடத்துகிறம்மா, நான் தான் 8 மணிக்கு க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன், 8:10 வரைக்கும் ஏன் கடை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாளைக்கு நீ ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவர் கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து விசாரணை வந்து ஏதோ கொலை பண்ண மாதிரி ஒரு கற்பழிப்பு இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்டை நடத்த வேண்டிய ஒரு முறையில் வந்து நம்ம ஜெயராஜன் ஃபினிக்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஃபஸ்ட்டு அப்பாவை பண்ணியிருக்காங்க. அப்பாவை பண்ணோடனே பையனுக்கு ஒரு கோபம் வந்து அவர் போய் கேட்கவும் ரெண்டு பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க. அது எந்த ஒரு முறையில் விசாரணை நடந்திருக்கும், நீங்களும் நிறைய வீடியோ ஆடியோ நிறைய ப்ரூஃப்ஸ்லாம் வந்து வெளியே வந்துருச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் வீடியோவில் பார்த்தப்பே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அவரை வந்து தொங்க விட்டு அவரை வந்து ஒரு ஜட்டி மட்டும் போட்டு குச்சை வச்சு அப்படியே ரொம்ப ஒரு மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. அதனால தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். முக்கியமான நோக்கமே அதுதான். இப்போ என்ன இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மக்களால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, இவ்வளோ பேர் நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்க, இப்போ வீடியோ வந்து நான் ஒரு கண்டென்ட்டில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்ப்பீங்க, நான் என்ன எதுக்காக போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இப்போ பாதி பேர் வீடியோக்குள்ளே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் நிறைய பேர் போகலாம், உங்களால் என்ன பண்ண முடியும்னா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா இந்த 2020ன்றது எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க சொந்த தேவைக்காக மக்கள் வந்து ஒரு சுயநல பாதையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாருக்கு ஒரு பிரச்சனாலும் யாருமே நின்று பார்க்கறது கிடையாது. அவங்கவுங்க ப்ராப்ளமும் அவங்களாம் ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கிட்டு தான் ஒரே வழி. யாருமே வந்து முன்ன மாதிரி நிற்கிறதோ எதுவுமே கேட்குறதோ கிடையாது. எவ்வளவோ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம், ஃபேஸ் பண்ணுறது ஒரே ஒருத்தர், அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு போயிடுறாங்க, யார்கிட்டையும் அந்த ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு போகிறதில்ல. அதே மாதிரி நம்ம மக்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அவங்க வந்து ஒரு சிம்பதி தான் காட்டுறாங்க. இப்போ ஒரு டிவியில் இப்போ நானே ஒரு நியூஸில் பார்த்தனா, இப்போ யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா பார்த்துட்டு ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தி காமிச்சு நம்ம போயிடறோம். இப்போ இந்த சிம்பத்தி நம்ம அதுக்கு எம்பத்தியே எடுத்தோம்னா, ஐயோ இவங்களுக்கு ஒரு நிலைமையில ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் எம்பத்தி. அவங்க நிலைமையிலேருந்து ஐயோ பாவம், இப்போ ரோட்டில் ஒரு நாய் அடிபட்டுச்சுன்னா ஐயோ பாவம் நினைக்கிறது சிம்பத்தி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நாயை பார்த்து பிரேக் அடித்து அந்த நாயை ஓரமாக போய் விட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு பேர் எம்பத்தி. ஸோ இந்த மக்கள் நிலமையில இந்த எம்பத்தின்றது எப்பயோ போயிருச்சு. இந்த சிம்பத்தின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. ஏதோ மக்கள் நாட்டில் கொஞ்சம் நல்ல மக்கள் இருக்க வரைக்கே அதாவது இந்த சிம்பத்தின்றது கொஞ்சமாக இருக்குது. இதனால் என்ன, இப்போ வந்து நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நோக்கத்தோட ஒரு சொல்யூஷனோட தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஒரே சொல்யூஷன்,
என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் போட்டு அடிக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் ஃப்ரெண்டா இருப்பாங்கன்னு ஒரு டீச்சர் இனிமையா இருப்பாங்க. இதே அந்த ஃப்ரெண்டா இருக்க ஒரு டீச்சர்கிட்ட போய் சொன்னா அவர் வந்து இவனுக்கு வந்து ஆமா அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, அந்த டீச்சருக்கும் அந்த டீச்சருக்கும் கண்டிப்பா சண்டை வராது. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் டீச்சர் அப்படின்ற ஒரு சர்க்கிள்குள்ள வந்துடுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காகவோ இல்ல யாருக்காகவோ அந்த டீச்சருக்குள்ள கண்டிப்பா சண்டை வராது. வந்தாலும் எப்படியாவது சேர்த்து வச்சிருவாங்க அந்த பிரச்சனையை. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்க டீச்சர்ஸ், அவங்க எதுக்காகவும் யாருக்காகவும் எதுவும் சண்டை போட மாட்டாங்க. அதே மாதிரிதான் போலீஸும். இப்ப நீங்க ஒரு போலீஸை எதிர்த்தா, இப்ப மக்களுக்குள்ள இப்ப வந்து என்ன ஒருத்தன் அடிக்கிறான்னா, நான் யார்கிட்ட சொல்ல முடியும்னா, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இப்போ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றேன்னா, நான் கண்டிப்பா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த மாதிரி என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி போலீஸ்லயும் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்ப வந்து என்ன ஒரு போலீஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா, நான் யார்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனா, நம்ம ஒரு போலீஸை தான் போய் கண்டிப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்ப இதே நீங்க போய் போலீஸை கொடுக்குறீங்க அப்படின்னா, போலீஸ் கொடுத்தா போலீஸ் மேல ஆக்ஷன் எடுப்பாங்கன்னா, கண்டிப்பா கிடையாது, வாய்ப்பே கிடையாது ஒரு போலீஸ் மேல ஆக்ஷன் எடுக்க. அதுக்கான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் சீட் சேனல்ல விக்னேஷ் ஆர்ஜே அவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் மூலமா தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. ஸோ வந்து நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் பிசிஏ அப்படின்ற ஒரு ஆக்ட் தான். நீ போலீஸுக்கு மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆக்ட் வேணும் அப்படி, அதுக்கு பேர் தான் இம்ப்ளிமெண்ட் பிசிஏ. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா ஃபுல்லாக நடைமுறையில் இருக்கு. அது எங்கே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தான் இல்லை, நம்மளுக்கு பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரியில் கூட அது வந்து அமலில் இருக்குது. நம்மளோடதுல இல்லை, நம்மளோடதுல இருக்குது, பட் ஆனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறையாக இல்லை. எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து திருச்சியில் ஒரு போலீஸ் மேலே நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னா, திருச்சியில் ஒரு டிஐஜியோ இல்லை ஒரு எஸ்பியோ அவங்கள வச்சோ டிஎஸ்பியோ வச்சோ முடிச்சிடறாங்க இந்த விஷயத்த. இதை வந்து ஒரு மேலிடத்து கொண்டு போக மாட்டாங்க. மற்றபடி வந்து ஒரு பிசிஐ என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் மேலே நம்மளை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா, ரிட்டையர்டான ஹை கோர்ட் ஜட்ஜஸும் அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் மட்டும்தான் வந்து இந்த விசாரணை குழு தனியாக வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி இங்கே எப்படி இருக்குன்னா, இப்போ நம்மளும் போய் நானும் போய் போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கொடுத்தேன்னா அதை வந்து இங்கே லோக்கலு, இப்போ நான் திருச்சி, இப்போ நான் இருக்க திருச்சி டிஸ்ட்ரிக்டில், இப்போ திருச்சியில் இருக்க ஒரு டிஎஸ்பியோ இல்லை ஒரு ஐஜியோ அவங்கள வச்சே முடிச்சுப்பாங்க. ஸோ இதை வந்து மேலே சென்னைக்கோ இல்லை மேலே டெல்லிக்கோ எங்கேயுமே கொண்டு போக மாட்டாங்க, இங்கேயே வச்சு முடிச்சிடுவாங்க. இப்போ கடைசியாக நம்ம பார்க்க வரும்போது என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நீங்கள் நாளுக்கு நாள் யூஸ் பண்ணுற மொபைல், யூஸ் பண்ணுற சோசியல் மீடியா மட்டும்தான் இதுக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்விட்டர் எடுத்தீங்கன்னா, ட்விட்டரில் வந்து நிறைய அஃபீஷியல்ஸ்க்கு அக்கௌண்ட் இருக்குது. இப்போ ஒவ்வொரு சிஎம்க்கும் ஒவ்வொரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது. அதே மாதிரி ட்விட்டர்னு இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற டிக்டாக்காக இருக்கட்டும், ஹெலோ ஆப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இது ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜன் ஃபினிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு தமிழனாக இருக்கிறதுனால நம்ம தமிழ்னு ஒரு குடும்பம் நம்ம தான் தட்டி கேட்கணும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இதை பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நிறைய பேர், ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரெண்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும், இப்போ அது சேரண்ட இடத்துல போய் சேரணும், நம்மளுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஸோ இது மட்டும்தான் ஒரு சொல்யூஷன், மற்றபடி வேறு எதுவுமே சொல்யூஷன் கிடையாது. ஸோ செகண்டாக ஒரு இன்சிடென்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேவிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவில். ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ், இந்த மாதிரி தேவிகா இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 1000 தேவிகாவுக்கு நீதி கிடைக்காமே கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே போயிடுறாங்க. இப்போ நீங்கள் இந்த தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்டினரி டாக்டரை வந்து ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. ஒரு 4 பேர்த்தையுமே சுட்டும் கொண்டுட்டாங்க கடைசியில் டெல்லியில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கேஸ் நடந்தப்போ நம்ம ட்ரெண்ட் போனோம், நம்ம எல்லா மனசுலையும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்கிறப்ப, அதுவும் அவங்களும் பெண் தான் இவங்களும் பெண் தான், ஏன் இந்த விஷயம் இது ட்ரெண்ட் ஆகலை, ஏன் இது வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் சரி, ஒரு நியூஸ் பேப்பரில் எதுலேயுமே இது வந்து இந்த நியூஸ் வெளியே ஆகலை. ஸோ நம்மளுக்கு நியூஸ் எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் சேனல் மூலமாக தெரியுது. அந்த நியூஸ் சேனல்லே இந்த மாதிரி ஒரு நியூஸை போடல. இதை போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டவுனில் இருக்க அந்த ஒரு எம்எல்ஏ மட்டும்தான் அவரோட ட்விட்டரில் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. மற்றபடி யாருமே இதுக்கான ஒரு ஹெல்ப்புமே பண்ணல. ஸோ நீங்கள் தான் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் தேவிகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். ஸோ அவங்க வந்து ஒரு மேஜர் கூட கிடையாது, அவங்க வந்து வெறும் 17 வயசு தான் ஆகுது. ஸோ 17 வயசு அந்த பொண்ணே வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ யார் வந்து இதுக்கெல்லாம் தீர்வு, யார் என்ன தான் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மக்களான நம்ம மட்டும்தான் ட்ரெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை வாங்கி கொடுக்கணும். நான் ஃபைனலாக அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது 3 விஷயம்தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜன் பினிக்ஸ், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பிசிஏ, ஜஸ்டிஸ் ஃபார் தேவிகா.
இந்த மூணை மட்டும் நீங்கள் ஒரு வீடியோவில் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து எங்களுக்காக பண்ணுற ஹெல்ப் கிடையாது, இந்த நாட்டுக்காக நீங்கள் பண்ணுற ஹெல்ப். இது வந்து அந்த ஒரு பொண்ணுக்காகவோ இல்லை அவங்களுக்காகவோ இல்லை நம்ம ஜானுக்காகவோன்னு பார்க்காதீங்க. கண்டிப்பாக நாளைக்கு வந்து இது ஒரு வெளியே நடக்கும்போது உங்களுக்கு தெரில, இப்போ இதே உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக விட மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு கண்டிப்பாக நம்ம ஒரு வெற்றியை நம்ம சந்திக்கலாம். வீடியோவை மறக்காமல் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணால் தான் இந்த ஒரு விஷயத்த அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் ஷேர் பண்ணாத வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்காக நம்ம சேனலுக்காக இல்லைனாலும் உங்கள் ஒரு மனசில் நினச்சி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் விட்டுருவீங்களா அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் அதுதான் இந்த வீடியோவில் தெரிய வரேன். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களில் ஒரு குரூப்